தம்பி சவுண்ட் சவுண்ட் பெரியவர்களே தாய்மார்களே, மாற்றத்தை விதைத்த மகான் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா ஐயா அவர்களுடைய இந்த அற்புதமான நூல் வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் இந்நாள் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய டாக்டர் எல் முருகன்ஜி அவர்களே, இந்த அற்புதமான புத்தகத்தை எழுத்துப்பூர்வமாக ஒரு மனிதனுடைய சரித்திரத்தை ஒரு ஆன்மாக எழுத்து வடிவிலே புத்தகமாக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஐயா யாசு கண்ணன் அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் டி பி துரைசாமி அவர்களே, அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே, கருணாகராஜன் அவர்களே, அண்ணன் சங்கரன் அவர்களே, அண்ணன் நம்பி நாராயணன் அவர்களே, ஒரே நாடு பதிப்பகம் மூலமாக இந்த புத்தகத்தை நமக்கு கிட்டத்தட்ட இந்த வருடத்திலே நீங்க போட்டிருக்கக்கூடிய முதல் புக்கு, ஒரே நாடு சார்பாக வந்திருக்கக்கூடிய முதல் புத்தகம், அற்புதமான அந்த புத்தகத்தை கொடுத்திருக்கக்கூடிய அண்ணன் நம்பி நாராயணன் அவர்களே, அதே போல நம்முடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய செயலாளர்களே, மாவட்ட தலைவர்களே, இந்த அரங்கிலே வந்திருக்கக்கூடிய நம்முடைய அனைத்து தலைவர்களுக்கு மறுபடியும் வணக்கத்தை தெரிவித்து, நம் அனைவருக்கும் கூட பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவருடைய சரித்திரத்தை பற்றி தெரியும், தெரியாதவர்கள் யாரும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை, வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர், அதிலும் கூட ஒரு மாற்று கருத்து இல்லை, அனைத்து நிகழ்ச்சிகளும் கூட ஐயாவுடைய திருவுருவ படம் இல்லாமல் கூட பாரதிய ஜனதா கட்சியில எந்த ஒரு நிகழ்வும் கூட இருக்கார். அது புத்தகம் வடிவில் எதற்கு வருகிறது என்றால், அதை படிக்கும் பொழுது ஒரு ஒரு ஐயா கண்ணன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க, ஒரு ஆர்கனைசேஷனுடைய இன்டெகிரல் கேரக்டர் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், அரசியல் கட்சி, அதனுடைய முக்கிய தன்மை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து பணம் கிடையாது, மேன் பவர் கிடையாது, ஹியூமன் கேபிட்டல் கிடையாது, அதனுடைய சித்தாந்தம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் தான் பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சியிலிருந்து வேறுபட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்த அடிப்படையிலே பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃப் டிஃபரன்ஸ் என்று சொல்லுகின்றோம். அந்த சித்தாந்தத்தை நமக்கு கொடுத்ததுலே மிக முக்கிய பங்கு நம்முடைய பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்களுக்கு இருக்கிறது. அதில் பல சித்தாந்தங்கள் நம்முடைய அரசு, குறிப்பாக நம்முடைய அமைச்சர்கள், நம்முடைய பாரத பிரதமரை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்தோதயா என்று சொல்லக்கூடிய கடைசி கட்டத்திலே கடைசி கோடியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்பதுதான் நம் அரசனுடைய நோக்கம். அந்தோதயா என்று சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தம் கூட பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்கள் கொடுத்தார். சுதந்திரம் கிடைத்த பின்பு இந்தியாவுடைய பொருளாதாரம் எப்படி செல்ல வேண்டும் என்று இந்தியா தத்தளித்துக் கொண்டிருந்தது. ரஷ்யாவை பார்த்து 5-year பிளான் போட்டு சோசியலிசை காப்பி பண்ணிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் அமெரிக்கா போன்ற நாடுகள் கேபிட்டலிசம் நோக்கி இந்தியாவை இழுத்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் புரியாமல் இந்தியா தத்தளித்துக் கொண்டிருந்த பொழுது அதை எழுத்துப்பூர்வமாக ஒரு புது வடிவம் கொடுத்தார். இன்டெகிரல் ஹியூமனிசம் என்கின்ற பெயரில் ஒரு நாட்டினுடைய பொருளாதார கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று வழிவகுத்து கொடுத்தது கூட பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்கள். இன்டெகிரல் ஹியூமனிசம் மூலமாக என்ன சொல்லியிருந்தார் என்றால், ஒரு நாட்டினுடைய பொருளாதார கொள்கை என்பது ஒரு மனிதனை அடிப்படையாக வைத்திருக்க வேண்டும், அந்த மனிதனுடைய வாழ்விலே வளம் பெறுகின்றான் என்பதை பற்றி தான் இருக்க வேண்டும். மேன் இஸ் நத்திங் பட் அன் இன்டெகிரல், கம்ப்ளீட் இன்டெகிரல் ஹியூமன் பீயிங் என்று சொல்லியிருந்தார். அதான் இன்டெகிரல் ஹியூமனிசம் என்று. அப்படிப்பட்ட அற்புதமான கொள்கை, அதாவது ஒரு கொள்கையே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொள்கை அந்தோதயா என்று சொல்லக்கூடியது. இன்டெகிரல் ஹியூமனிசம் இன்னும் ஒரு அற்புதமான ஒரு கொள்கை, அனைத்தும் கூட இன்று நம்முடைய நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மாமனிதன் ஜனசங்கத்தினுடைய தலைவராக இருந்து குறுகிய வயதிலே 1967 ஒரு மர்மமான முறையிலே தன்னுடைய உயிரையும் கூட நாட்டுக்காக தியாகம் செய்த மனிதனுடைய ஒரு வாழ்க்கை சரித்திரம் என்று புத்தகமாக ஒரே நாடு பதிப்பகம் ஐயா யாசு கண்ணன் அவர்களுடைய எழுத்து மூலமாக இன்று மறுபடியும் உயிர் பெற்று நமக்கு கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக நம் அனைவரும் கூட இந்த புத்தகத்தை வாங்கி அதை முழுமையாக படித்து அந்த சித்தாந்தத்தை நம்முடைய நெஞ்சம் உள்ள கொண்டு வந்து அதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியிலே நம்முடைய அரசியல் பயணம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தகம் உங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் நிச்சயமாக நீங்கள் அதை படிக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்று மாலை நம்முடைய ஆளுநர் தேனியில் விருந்திருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய அமைச்சர் உட்பட இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் இன்னும் ஒரு 10 நிமிடத்திலே அரங்கத்திலிருந்து கிளம்பி அங்கே செல்ல வேண்டும். ஸோ நேரம் குறைவாக இருக்கிறது, அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து இந்த புத்தகம் வருவதற்கு காரணக்கர்த்தராக இருந்த அனைவரையும் கூட, குறிப்பாக நம்ம அமைப்பு பொதுச்செயலாளர் கேஷ்வன் ஐயா உட்பட இந்த காரணக்கர்த்தராக இந்த டைப் செட் பண்ணவங்க, இதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தவங்க, முழு நேரமாக இதை அமர்ந்து எழுதியவர்கள், இதை ஒரு புத்தக வடிவாக கொண்டு வந்தவர்கள் அனைவருக்கும் கூட இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்து, அடுத்து நம்முடைய கேஷன் ஐயாவின் இலக்கு அடுத்த மாதம், குறிப்பாக அடுத்த மாதம் இதே மேடையில் இன்னொரு புத்தகத்தையும் கூட ஒரே நாடு பதிப்பகம் மூலமாக நம்முடைய சாம் பிரசாத் முகர்ஜி ஐயா அவருடைய வாழ்க்கை சரித்திர புத்தகமாக இங்கே வர இருக்கிறது.
அதே போல ஒரே நாடு ஆக்டிவாக வேகமாக புத்தகங்களை பல புத்தகங்களை நம்ம கொண்டு வருவதற்காக தயாராக இருக்கின்றார்கள். நம்பி நாராயணன் குப்ரா அவங்க டீம் எல்லாத்தையுமே இந்த மேடையிலே பாராட்டி இம்மிடியட்டா நம்முடைய அமைச்சர் திரு எல் முருகன்ஜி அவர்கள் இந்த புத்தகத்தை பற்றி இங்க வந்திருக்கக்கூடிய நபர்கள் இந்த மகத்துவத்தை பற்றி இப்போது பேசுவார். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். மாற்றத்தை விதைத்த மகான் பண்டித் தீன்தயாள் உபாத்யாயா அவர்களுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவினை தலைமையேற்று நூலை வெளியிட்டிருக்கின்ற மாநிலத்தினுடைய தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் பங்குபட்டிருக்கின்ற மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் அண்ணன் சகோதரர் சக்கரவர்த்தி அவர்கள், அண்ணன் வி டி துரைசாமி அவர்கள், அண்ணன் எம் என் ராஜா அவர்கள், மாநிலத்துடைய பொதுச் செயலாளர் சகோதரர் திரு கரு நாகராஜன் அவர்கள், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் ஒத்தாய்ப்பாக இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் இந்த நூலை வெளியிட்டிருக்கின்ற ஒரே நாட்டினுடைய ஆசிரியரும் வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கிற திரு நம்பி நாராயணன் அவர்கள இன்றைக்கு இந்த விழாவுக்கு காரணகர்த்தாவும், இந்த புஸ்தகத்தை ஒரு புஸ்தகம் எழுதுறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதற்காக தன்னுடைய நேரத்தை தன்னுடைய பங்களித்து ஒரு புத்தகத்தை வடிவமைத்து அந்த புத்தகத்தை இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் திரு ஒய் எஸ் கண்ணன் அவர்களை, நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற திரு எஸ் சங்கரன் அவர்களை, மாநிலத்தினுடைய அமைப்பு செயலாளர் கேசவ நாயன் அவர்களை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளை, சகோதரர்களை, சகோதரிகளை, பத்திரிகை சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு இழந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான ஒரு தினத்தில், அதுவும் தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று, நம் தமிழ் புத்தாண்டு தினம், மகான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினம், இந்த அருமையான நன்னாளில் நம்மளுடைய முன்னோடி நம்மளுடைய பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்களுடைய நூலை நம்மளுடைய கமலாலயத்தில் வெளியிடுவது என்பது ஒரு முத்தாய்ப்பான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. இன்னைக்கு காலையில் முதல்ல பல்வேறு நிகழ்ச்சிகள், தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று நிகழ்ச்சி, அதைத் தொடர்ந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினம், அதனுடைய அடுத்த கட்டமாக நம்மளுடைய இயக்கத்தை நிறுவிய ஜனசங்கத்தினுடைய நிறுவனர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்களுடைய இந்த நூல், நமக்கெல்லாம் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்கள் அவருடைய பங்களிப்பு, அவர் இந்த தேசத்தில் எந்த அளவுக்கு கொண்டு, நம்மளுடைய மாநில தலைவர் அவர் சொன்னார் அந்தோதயா, அதாவது கடைசி மனிதனுக்கும் நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், கடைசி மனிதனும் பலத்துடன் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவுபடிதான். இன்றைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் வல்லமை மிக்க தலைவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்களுடைய வழியில இன்றைக்கு அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். அதே போல ஒவ்வொரு வீட்டுக்கும் இலவசமாக குடிநீர் இணைப்பு, அதாவது குடிநீர் நல்ல சுத்தமான சுகாதாரமான குடிநீர் இணைப்பு வீட்டுக்கே கொடுக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். கொரோனா நேரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கரீப் கல்யாணம் அன்ன யோஜனா, ஒவ்வொரு குடும்பத்திற்குமே தொடர்ந்து 5 கிலோ இலவசமான அரிசியை நாம் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த ஆட்சியானது, இந்த அரசாங்கமானது நம்மளுடைய சித்தாந்தத்தை நோக்கி, நம்மளுடைய முன்னோர்கள் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்கள், ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் என்ன நினைத்தார்களோ அதனுடைய நிறைவேற்றும் பொருட்டு இன்றைய அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் காஷ்மீரில் எதற்காக தன்னுடைய இன்னுயிரை நீக்கினார், அதை அந்த ஆர்டிகிள் 370 நாம் இன்றைக்கு எடுத்திருக்கின்றோம். பல பேர் அதை அரசியலுக்காக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். தைரியமாக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்
ஆர்டிகல் 370 எடுத்து இன்றைக்கு அவருடைய கனவையும் நாம் நிறைவேற்றியிருக்கின்றோம். இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய ஆசிரியர் திரு ஒய் எஸ் கண்ணன் அவர்கள் ஒரு சிறப்பான புத்தகத்தை நம்மளுடைய தீன்தயாள் உபாத்யாய் அவர்களுடைய பங்களிப்பு, ஒரு சிறந்த மகானுடைய பங்களிப்பை நமக்கு புத்தக வடிவில் கொடுத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதை வெளியிட்டிருக்கின்ற திரு நம்பினா ஒரே நாடு ஆசிரியர் திரு நம்பி நாராயணன் அவர்களுக்கும், இதற்கு உறுதுணையாக இருந்த நம்மளுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு கேசவநாயகி உள்ளிட்ட அத்தனை சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். இந்த புத்தகம் குறைந்த விலையில், அதாவது 190 ரூபாயில் 20ஆம் தேதி வரைக்கும் கிடைக்கும். 20ஆம் தேதி வரைக்கும் ஒரே நாடு ஆபீஸ்ல இன்னைக்கு 190 ரூபாய் கிடைக்கும். 20ஆம் தேதி வரைக்கும் 190 ரூபாய் கிடைக்கும். அதுக்கப்புறம் 200 ரூபாய். நன்றி தரை சங்கர்நாபியா. ஆசிரியருக்கும், இந்த புத்தக ஆசிரியருக்கும், அவருடைய துணைவையாருக்கும் மாநில தலைவர் கௌரவம் செய்கிறார். அமைச்சரவர்கள் கௌரவம் செய்கிறார். மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைவர்களுக்கும், எதிரே அமர்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர்களுக்கும் எனது ஒரே எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். புத்தகங்கள் தான் புரட்சிகளை உருவாக்குகின்றன என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் அனைவரும் இந்த புத்தகங்களை வாங்கி எங்களுக்கு உரையாடு பதிப்பகத்துக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு, நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால் உங்கள் அனைவருக்கும், மேடையில் அமைந்திருக்க அனைவர்களுக்கும், பங்கு கொட்டு பெற்றுக் கொண்ட அனைவருக்கும் ஒரே நாடு சார்பாக எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். பாடிய பாரத மணி திருநாடு, பாடிய செந்தமிழ் வாழ்கன தமிழர், பாடிய பாரத மணி திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். சொல்லி நம்ம ஒய்எஸ் கண்ணனை எழுத சொல்லி இந்த புத்தகம் அற்புதமாக ஒய்எஸ் கண்ணன் எழுதியிருக்கிறார். ஒய்எஸ் கண்ணனை பத்தி சொல்றதென்றால், அவர் வந்து ஒரு பொறியியல் பட்டதாரி, கடந்த 40 ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறார். சிந்துமணியில் மாநில துறை தலைவராக இருந்தார். சங்கத்தில் 1986 3ஆம் ஆண்டு பயிற்சி முடிச்சார், தெரியாது. அதுக்கப்புறம் தொடர்ந்து சங்க வேலை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் நிறைய நல்ல பேச்சாளர், எழுத்தாளர். அவர் வந்து இந்து சமுதாயத்தின் மீது பல்முனை தாக்குதல் ஒரு புத்தகம் எழுதினார். மனிதாணி மகத்தானவன் என்று ஒரு புத்தகம் எழுதினார். காந்திய கொலைய அதனுடைய பின்னணி, அதை பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். நேரவியல் லீகசி என்னென்ன தவறு செய்தது என்பது பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ரொம்ப இந்த நேரியல் அம்சம் கூட ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை பத்தி ரொம்ப சுருக்கமா சொல்லுறாருனா, அவர் வாழ்க்கை வரலாறு பெருசா சொல்லாமல் நல்ல நல்ல சம்பவங்களை சொல்லி இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்பாடு, 5 கோட்பாடுகள், அந்த 5 கோட்பாடுகளை சொல்லி, இந்த 5 கோட்பாடுகள் எப்படி எவ்வாறு ஆச்சு, இந்தியாவிலும் இப்படி வந்தது அப்படிங்கறத ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறார் ஒய்எஸ்கர். ஆகையினாலே இங்க இருக்க இந்த புத்தகம் இப்ப இங்க வெளியிடப்படும். ரொம்ப குறுகிய நிகழ்ச்சி இது, ரொம்ப அதிகம் பேச முடியாது. ஆகையினாலே இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த புத்தகம் 200 ரூபாய் இன்றைக்கு 150 ரூபாய்க்கு கிடைக்கும். கீழே மெயின் ஹால்ல பாரத மாதா சிலை இருக்கிற அந்த ஹால்ல உங்களுக்கு 190 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம், இல்லைன்னா QR கோடு ஸ்கேன் பண்ணி வாங்கிக்கலாம். அங்க ரெடியா இருக்கிறது.
இந்த நிகழ்ச்சி முடிந்த உடனே நீங்க எல்லாம் வாங்கிக்கலாம், கண்டிப்பாக வாங்கணும், படிக்கணும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்து நம்முடைய ஒய் எஸ் கண்ணன் அவர் அந்த புத்தகத்துடைய ஆசிரியர் என்ற முறையில ஒரு சில வாழ்த்து பேசுவார். அதுக்கப்புறம் புத்தகம் வெளியிடப்படும். வெளியிட முதல் பிரதியை நம்முடைய அண்ணாமலை அவர்கள் வெளியிடுவார்கள். நம்முடைய மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக் கொள்வார்கள். அதைத் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் முருகன் அவர்கள் பேசுவார்கள். அவர் வந்து நிகழ்ச்சி கொள்வார்கள். நன்றி உரையிற்கும் சங்கரன் பண்ணுவார். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாநில தலைவருக்கும் புத்தகத்தின் முதல் பிரதியை அவருடைய வணக்கங்கள். முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சருக்குரிய அந்த வணக்கங்கள். வந்திருக்கக்கூடிய அனைத்து மாநில நிர்வாகிகள், அனைத்து பாஜக சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஒரு இயக்கம் ஒரு இடத்துல வேறொன்று இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு ஃபார்முலா இருக்கா எப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு ஒரு ஃபார்முலாக ஒரு அறிவிக்கைக்கு கொடுத்தார். அவருடைய பேர் தத்துவப்பட்ட எங்கிருச்சி. அவர் சொன்னார், ஒரு இயக்கம் வந்து ஒரு இடத்துல வேறொன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு மூணு விஷயங்களை பார்க்கணும். முதல் விஷயம் ஜென்ரல் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஆஃப் பீப்புள், அந்த இயக்கத்தை பத்தி அந்த பகுதி மக்களுக்கு எவ்வளவு தெரியும். ரெண்டாவது, அந்த பகுதியில் எத்தனை கிளைகள் இருக்கிறது. மூன்றாவது, எத்தனை குவாலிட்டி காரியகர்த்தா, சாதாரண காரியகர்த்தா இல்ல குவாலிட்டி காரியகர்த்தா இருக்காங்க. இதை பார்க்கலாம். நம்பிஜி சொன்னபடி 1986 மூன்றாம் நிலை பயிர் சுகம் போயிருந்த நேரத்தில் தனிப்பட்ட ரீதியில் சந்திப்பு இந்த கேள்விக்கான இந்த பார்முலா கிடைச்சது. இந்த பார்முலாக்கான பதில் பார்க்கணும். தீன்தயாளி எப்படி இயக்கத்தை கொண்டு சென்ற, தீன்தயாளி எப்படி கிளைகளை உருவாக்கினார், தீன்தயாளி எப்படி குவாலிட்டி காரியகர்த்தாசை உருவாக்கினார்ன்றதுக்கெல்லாம் இந்த விடை உணவுன்னா இந்த புத்தகத்தில் விடை கிடைக்கும். மற்றபடி நேரம் அதிகம் இல்லாத காரணத்தால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பண்டித தீன்தயாள் உபாத்யாயன் மகானின் வாழ்க்கை நிகழ்வுகளை புத்தகமாக எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது என்னுடைய பாக்கியமாக கருதுகிறேன். சிறப்பு தலைவர் திரு கே அண்ணாமலை.